ஹாய் ஹலோ, வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் மைதீன். இன்றைக்கான வீடியோ என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா 2024 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது. அது என்னங்கிற மிகப்பெரிய அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸில் ஆல்ரெடி வந்துருச்சு. அது என்னங்கிறத டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். மேக்ஸ் ஸ்டாண்டர்டாக இருந்தாலும் சரி, ஆர்எக்ஸ் ஸ்டாண்டர்டாக இருந்தாலும் சரி, 15 வருஷம் பழைய வண்டி எதுவாக இருந்தாலும் சரி, அது வச்சிருக்க எல்லாருக்குமே மிகப்பெரிய ஆப்புனா இதனால் வந்து பார்த்தீங்கன்னா காத்திருக்கு. ஆமாம், காத்திருக்கான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன ஆப்புங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போய் நம்ம பார்க்கலாம். அது ஆப்புன்னு சொல்லலாம், நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அது கவர்மெண்ட் படி பார்த்தா நல்லா இருக்கு, நம்ம படி பார்த்தா ஆப்புன்னு தான் சொல்லணும். அது என்னங்கிறத ஃபுல்லாக பார்க்கலாம். எப்படி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி, உங்கள் 2-ஸ்ட்ரோக் வச்சிருக்க நண்பராக இருந்தாலும் சரி, 15 வருஷம் பழைய வண்டி எந்த வண்டியாக இருந்தாலும் இந்த ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகபிள் தான். அது என்னங்கிறத டீட்டெயிலாக ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது என்ன அப்டேட்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2023 வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஃப்சி வாங்கிட்டு இருக்கிறது நம்ம பைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஓரியன்டாக தான் நம்ம வந்து வாங்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட் ஓரியன்டாக இருக்கிறது போக, ப்ரைவேட் செக்டார் கூட வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சேர்ந்து ஒரு சின்ன டீல் மாதிரி போட்டிருக்காங்க. அது என்னன்னா, ஒரு மெஷின் மாதிரி, ஆமாம், ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம வண்டி எஃப்சிக்கு தகுதியானதா இல்லை தகுதி இல்லாததான்னு சொல்லிட்டு ப்ரைவேட் செக்டார்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டைஅப் பண்ணிக்கிட்டு ஒரு மெஷின் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ண போகிறாங்களாம். நம்ம வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டு 2-வீலராக இருந்தாலும் சரி, 4-வீலராக இருந்தாலும் சரி, அதை எடுத்துகிட்டு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மெஷின்குள்ளே விட்டோம்னா நம்ம வண்டி எஃப்சிக்கு தகுதியானதா இல்லையாங்கிறத அதுவே செக் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட சொல்லும். ஸோ அதான் நண்பா, நம்ம அந்த நியூஸை பார்க்குற வரைக்கும் என்ன தெரியுதுன்னா, அந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல போடுறேன். அந்த நியூஸை பார்க்குற வரைக்கும் என்ன தெரியுதுன்னா, தானியங்கி சோதனை நிலையங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. 2024 அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சட்டம் அமலுக்கு வருது. இது மூலமாக நம்ம பைக்கு இல்லை காரு இதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மிஷின்குள்ளே நம்ம நிறுத்திட்டோம்னா அந்த மிஷினே நம்ம வண்டி எஃப்சிக்கு தகுதியானதா இல்லையாங்கிறத சர்ச் பண்ணி சொல்லிடுமா. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக சொல்லியிருக்காங்க, அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 2024 இது அமலுக்கு வருது. அது லேட் ஆகுமா இல்லை சீக்கிரமாகவே அமலுக்கு கொண்டு வருவாங்களாங்கிறது இதுக்கப்புறம் அப்டேட் பண்ணுவாங்க. சென்னை மாநகர போக்குவரத்து நிலையம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேஷன்லாம் எந்தெந்த ஊருக்கு வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ஊர் பேர்லாம் நான் வரிசையாக படிக்கிறேன் கேளுங்க. செங்குன்றம், தாம்பரம், ஸ்ரீபெரும்புதூர், வேலூர், திண்டிவனம், திண்டுக்கல், மதுரை, அது சம்மந்தப்பட்ட 18 வட்டார போக்குவரத்து அலுவலகங்களை வந்து பார்த்தீங்கன்னா தனியாரோட பங்களிப்போட தானியங்கி வாகன சோதனை நிலையங்கள் அமைக்கப்பட உள்ளன. 18 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த தானியங்கி சோதனை நிலையங்கள் இருக்குமா. நீங்கள் உங்கள் வண்டிக்கு எஃப்சி பண்ணணும்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஆர்டிஓக்கு அலையணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த தானியங்கி சோதனை நிலையங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கு அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போய் உங்கள் வண்டி நீங்கள் விட்டிங்கனாலே என்ன ஏதுங்கிறத அந்த மிஷினை வந்து பார்த்தீங்கன்னா அக்குவரா ஆணிவரா பிரித்து அடிச்சிடும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்னங்கிறத நம்ம தெளிவாக பேசலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு என்னென்ன ப்ரைஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அவங்க விட்டுருக்காங்கிறத சொல்கிறேன். 15 ஆண்டுகளுக்கு மேலான இருசக்கர வாகனங்களுக்கு தகுதி சான்று பெற 650 ரூபாய், 3 சக்கர வாகனங்கள் காருகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 850 ரூபா, கனரக வாகனங்களுக்கு 1250 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா கட்டணமாக நிர்ணயிச்சிருக்காங்க. அந்த தகுதி சான்று, அதாவது ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி ஆன டேக்கு நீங்கள் கொண்டு போயிட்டீங்கன்னா எந்த விதமான ஃபைன் உள்ள அந்த 650 ரூபாய்க்கு நம்ம 2-ஸ்ட்ரோக் பைக்கு நம்ம போட்டுக்கலாம். இதே இது நம்ம ஒரு நாள் லேட்டாக போனால் 50 ரூபா ஃபைனு, 2 நாள் லேட்டாக போனால் 100 ரூபா ஃபைனு, அதாவது பெர் டேக்கு 50 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனுங்கிற மாதிரி அந்த தானியங்கி சோதனை நிலையங்களில் போடுறாங்க. இப்போ நம்ம நிறையா வண்டி வச்சுருக்கோம், நிறையா வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஃப்சி எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா அதெல்லாம் நம்ம கண்டுக்கிறதே கிடையாது. ஸோ நண்பா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிக்கே வந்து எஃப்சி எக்ஸ்பைரி ஆனது வந்து பார்த்தீங்கன்னா 2022 மார்ச்சில் எக்ஸ்பைரி ஆச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாளாக இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். பட் இப்போ நம்ம வண்டியை நம்ம கொண்டு போய் எஃப்சிக்கு விட்டோம்னா நம்ம 2024 அந்த சட்டம் அமலுக்கு வர்றதுக்குள்ளே நம்ம இந்த வண்டியை எடுத்துகிட்டு போய் விட்டோம்னா கரெக்டாக இருக்கும். அது ரூல்ஸ் அப்ளிகபிள் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தானியங்கி சோதனை நிலையங்கள்லேயே விடலாம். நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் நம்ம எடுப்போம் பார்த்தீங்களா, எப்பயும் போலயே அந்த இடத்துலையுமே கொண்டு போய் விடுற மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும். அப்படி இல்லாமல் வெறும் தானியங்கி சோதனை நிலையங்களில் தான் நீ விடணும் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சுன்னா எவ்வளோ ஃபைன் அவங்க போடுவாங்க, எவ்வளோ ஃபைன் அவங்க வந்து அதுலேருந்து எடுத்துக்கிடுவாங்கங்கிறது உங்களுக்கே தெரியும். சும்மாவே சொல்லக்கூடாது, அது நான் ஓப்பனாலாம் சொல்ல விரும்பலை, அதை அனுபவிச்சு எல்லாருக்குமே தெரியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம இருக்கக்கூடிய மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. 650 மேக்ஸிமம் கனரக வாகனங்களுக்கே 1250ங்கிறது ரொம்பவுமே கம்மியான ப்ரைஸ் மாதிரி தான் எனக்கு தெரியுது. எஃப்சி எக்ஸ்பைரி ஆன உடனே நம்ம வந்து கொண்டு போனோம்னா நம்ம வண்டிக்கு ஈஸியாக எஃப்சி எடுத்துக்கிறலாம், அதுவும் இல்லாமல் பர்ஃபெக்டாக கொண்டு போகணும். ஏன்னா நம்ம
போலீஸ் ஆஃபீஸர் இருக்காரு, அவங்க ஆர்டிஓ ஆஃபீஸர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணால் பார்க்கறத விட மெஷின் பார்க்கறது தெளிவாகவே இன்னுமே பார்க்கும். அவங்கள சமாளிச்சிடலாம், பட் மெஷினை சமாளிக்கவே முடியாது. அது ஒன்ஸ் ஃபிட்னஸுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி அதில் வந்து ரிசல்ட் வந்துருச்சுன்னா எத்தனை நாள் உங்களுக்கு திருப்பி அதை வந்து ரெடி பண்ணுறதுக்கு டைம் தருவாங்களா, இல்லை அப்படியே அந்த வண்டியை சீஸ் பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா எங்கள் மாமா எஃப்சி பண்ண போகிறதுக்கு வண்டியை நிறுத்தி இருந்திருக்காங்க ரோட்டில். நிறுத்தும்போது ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் போட்டார். எஃப்சி இல்லாத வண்டி எப்படி நீ ரோட்டில் நிறுத்தினான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் போட்டு கிட்டத்தட்ட 15,000 ரூபா ஃபைன் கட்டினாங்க. எங்கள் மாமா கட்டிட்டு தான் வண்டியை எடுத்துகிட்டு வந்தாங்க, த்ரீ வீலரு லோட் ஆட்டோவை. பட்டு இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னங்கிறது எனக்கு தெரியல. எஃப்சிக்கு தகுதி இல்லைங்கிற மாதிரி ரிசல்ட் சொல்லிருச்சுன்னா அவங்களோட நடவடிக்கை என்ன மாதிரி இருக்குங்கிறது நமக்கு ஃபியூச்சரில் தான் தெரியும், அந்த சட்டம் அமலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ நீங்கள் சீக்கிரமாக முடிஞ்ச அளவுக்கு அடுத்த வருஷம் அக்டோபர் 1ஆம் தேதி வர்றதுக்குள்ள, இல்லை சீக்கிரமாக இப்போவே சீக்கிரம் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய எஃப்சி எடுக்கிற அந்த ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு ஃபார்ம் அந்த ஃபார்ம்லாம் நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணலாம், டவுன்லோட் பண்ணி ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணலாம். அண்டையை மட்டும் நீங்கள் கொண்டு போய் காமிக்கிறதுக்கு மட்டும் நீங்கள் அந்த ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு போகிற மாதிரி இருக்கும். இப்போவே நீங்கள் சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா கம்மியான செலவெல்லாம் முடிச்சிடலாம். இதே ஃப்யூச்சரில் 2 வருஷம் 3 வருஷம்லாம் எஃப்சி எக்ஸ்பீரி ஆனதுக்கப்புறம்லாம் எடுத்துகிட்டு போகிறவங்களாம் இருக்காங்க, அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போனால் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் யோசிச்சுக்கோங்க. பெர் டேக்கு 50 ரூபா ஃபைன் போடுறாங்க. அப்போது 1 மாதம் ஆனால் எவ்வளோ ஃபைனு, 1 வருஷம் ஆனால் எவ்வளோ ஃபைனு, அதே 2 வருஷம் ஆனால் எவ்வளோ ஃபைன் இருக்குங்கிறத நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க. அந்த பைக்கோட ப்ரைஸை விட அதிக ப்ரைஸாக போயிடும் எஃப்சி எடுக்கிறதுக்கு. ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. இது இருக்கக்கூடிய மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னு சொன்னால் இது ஒன்று மட்டும்தான், அந்த ஃபைன் போடுற ஒன்று மட்டும்தான் மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜாக தெரியுது. மற்றபடி நீங்கள் வண்டியை ரெடி பண்ணி கொண்டு போய் அது ஃபிட்னஸ் இல்லைன்னு சொல்லிச்சுன்னா அது உங்களோட நீங்கள் வண்டியை என்ன கண்டிஷனில் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்கிறத பொறுத்து தான் அது. அதை வந்து நான் டிஸ்அட்வான்டேஜாக சொல்ல மாட்டேன், ஏன்னா எல்லாருமே வண்டியை ரெடி பண்ணிட்டு தான் எடுத்துகிட்டு போவோம், அது நமக்கு பஞ்சாயத்து இருக்காது. பட் இல்லைன்னு சொல்லிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதனால் சீக்கிரமாகவே நான் வந்து எஃப்சி எடுப்பேன், என் வண்டியை டோட்டலாகவே மறுபடியும் பழைய சுசுக்கியாகவே மாற்றி நான் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்சி எடுப்பேன். கூடிய சீக்கிரம் அந்த வீடியோ நான் போடுறேன், நீங்களும் எடுக்காமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சீக்கிரமாக போய் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் நண்பா, இந்த மிகப்பெரிய ரூல்ஸ் உங்களுக்கு சொல்கிறதுக்காகவே தான் நான் இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் எடுக்கிறேன். ஏன்னா நம்ம மேக்ஸ் ஹண்ட்ரட் பைக் கூட ஒரு 10,000 8,000 கூட கிடைக்குது, பட் ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் வச்சிருக்கவங்க நிலைமையை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். 180,000 வாங்கியிருப்பீங்க, குறைஞ்சபட்சம் வச்சு பார்த்தா கூட 65,000 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கியிருப்பீங்க ஆர்எக்ஸ் ஹண்ட்ரடை. 65,000 நீங்கள் ஆர்எக்ஸ் ஹண்ட்ரடை வாங்கி ஃபிட்னஸுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு 30,000 ரூபா ஃபைன் போட்டால் என்ன செய்வீங்க? சொன்னா முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு எஃப்சி எடுத்துக்கோங்க. ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் ஓனராக இருந்தாலும் சரி, 2-ஸ்ட்ரோக் ஓனராக இருந்தாலும் சரி, இல்லை 4-ஸ்ட்ரோக் வச்சு 15 வருஷம் பழைய வண்டி நீங்கள் வச்சுருந்தாலும் சரி, அந்த பைக் ரேட்டை விட எஃப்சி ரேட் அதிகமாக போயிட போது சீக்கிரம் எஃப்சி எடுத்துக்கோங்க. இவ்வளோ நண்பா, அந்த டீடைல்ஸ்லாம் உங்கள்கிட்ட டக்குன்னு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஒரு ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் பைக் ரிவ்யூக்கு வந்திருக்கு, நம்ம நண்பர் தான் கொடுத்துருக்காரு. இந்த வீடியோ தான் போடலாம்னு நினச்சேன், பட் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ரூல், நான் நேற்று தான் பார்த்தேன். அதை உங்களுக்கு உடனே சொல்லணும், சொன்னால் நிறைய பேருக்கு போய் சேருங்கிறதா நம்ம வீடியோ நம்ம சேனலில் போடுறது. ஒரு 1000 பேர் பார்த்தா கூட சந்தோஷம் தான். ஓகே நண்பா, அந்த வீடியோ பிடிச்ச மேலே லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. தயவு செஞ்சு இந்த வீடியோவை நிறையா பேருக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க, ஓகேவா? நிறையா பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஓகே நண்பா, நெக்ஸ்ட் ஒரு தரமான வீடியோ மீட் பண்ண வரைக்கும், அன்டில் தென் டாடா பேபி, டேக் கேர் ஃப்ரம் உங்கள் மைதீன். பை நண்பா.